தொங்கிக்கிட்டு பள்ளி மாணவர்கள்லாம் பயணம் செய்வதை தினமும் வந்து காலையில் நம்ம ஆஃபீஸ் போகும்போது வந்து பார்க்க முடியும். எல்லாருக்குமே வந்து அது ரொம்பவே வந்து டிஸ்டர்பன்ஸாக தான் இருக்கும். எல்லாரும் அது குறித்து பல்வேறு குற்றச்சாட்டுகளை கூட முன் வச்சிருப்பாங்க. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா படிக்கட்டுகளில் பயணம் செஞ்சு வந்துட்டு இருக்கக்கூடிய பள்ளி மாணவர்களுக்கு அதிர்ச்சி தரும் வகையில் பள்ளிக்கல்வித்துறை ஒரு அறிவிப்பு ஒன்று வெளியிட்டிருக்கிறாங்க. அன்றாடம் தங்களுடைய கல்விகளை கற்பதற்காக பார்த்தீங்கன்னா ஒன்று சைக்கிளில் இல்லை பஸ்ஸில் இல்லை இருசக்கர வாகனத்தில் வந்து ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே வந்து தங்களுடைய ஸ்கூலுக்கு வந்து போயிட்டு இருப்பாங்க. இன்னும் ஒரு சில அரசு பள்ளி மாணவர்களை எடுத்துக்கிட்டோம்னா பெரும்பாலும் அவங்க வந்து பயணம் செய்யக்கூடிய ஒரு வண்டி என்னவா இருக்கும்னா சைக்கிளாக இருக்கும் இல்லைனா கவர்மெண்ட் பஸ்ஸாக தான் இருக்கும். கவர்மெண்ட் பஸ்ஸில் தான் தினமும் பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து தங்களுடைய வேலைக்கு செல்றதா இருக்கட்டும் இல்லை ஸ்கூலுக்கு போகிறதா இருக்கட்டும் காலேஜுக்கு போகிறதா இருக்கட்டும் இந்த மாதிரி எல்லாருமே வந்து ட்ராவல் பண்ணிட்டு இருப்பாங்க. இப்படி எல்லாருமே வந்து கவர்மெண்ட் பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுறதுனால பார்த்தீங்கன்னா எப்பவுமே கவர்மெண்ட் பஸ் வந்து ரொம்பவே வந்து கூட்டமாக தான் இருக்கும். உட்காரதுக்கு இடம் கிடைக்கிறதே பார்த்தீங்கன்னா பெரிய விஷயம் அப்படியே தான் நம்ம பார்க்கணும். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலும் கவர்மெண்ட் பஸ்ஸில் வந்து படிக்கட்டில் வந்து தொங்கிட்டு போகிற மாதிரி தானே பயணங்களை வந்து மேற்கொண்டு வந்துட்டு இருப்பாங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஃபுட்பால் அடிச்சுட்டு வந்துட்டு இருப்பாங்க. அது வந்து ரொம்ப பெரிய சாதனையாக பார்ப்பாங்க. ஒரு கெத்தான விஷயம் அப்படி பண்ணால் எல்லாருமே நம்மளை திரும்பி பார்ப்பாங்க அப்படின்னு ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே இந்த மாதிரியான வேலைகள்லாம் செஞ்சு வந்துட்டு இருப்பாங்க. இது எல்லாருக்குமே வந்து மிகப்பெரிய ஒரு தொந்தரவாக தான் இருந்துட்டு இருந்தது. ஆபத்தான முறையில் வந்து இந்த மாதிரி பயணம் செஞ்சு அவங்களுடைய உயிருக்கே வந்து ஆபத்து வந்துடும் அப்படிங்கிற வகையில் எல்லாருமே வந்து குற்றச்சாட்டுகளை முன் வச்சாலும் அதை எதையுமே நாங்கள் மதிக்க மாட்டோம் அப்படின்னு ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே வந்து ஃபுட்பால் அடிச்சுக்கிட்டு ஸ்கூலுக்கு வந்து போயிட்டு இருந்தாங்க. இன்னும் பார்த்தீங்கன்னா நிறைய இடங்களில் இந்த மாதிரி ஃபுட்பால் அடிக்கிறதுனால நிறைய விபத்துகள் கூட ஏற்பட்டிருக்கு. கடந்த சில மாதங்களுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ட்ரெயினில் வந்து ஒரு ஸ்கூல் பொண்ணு வந்து ஃபுட்பால் அடிச்சுட்டு போனது வந்து ரொம்ப பெரிய அளவில் சோஷியல் மீடியாவில் வைரல் ஆச்சு. இதுக்கெல்லாம் ஏன் எந்த ஒரு ஆக்ஷனுமே எடுக்க மாட்டாங்க? எல்லாருமே வந்து சின்ன பசங்க ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அலட்சியமாக விட்டுடுறாங்களே, இது வந்து அவங்களுக்கு எவ்வளோ பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும், ஏன் இந்த கவர்மெண்ட் கூட இதை வந்து கண்டுக்காமல் இருக்குது அப்படின்னு எல்லாருமே வந்து கேள்வி கேட்க ஆரம்பித்தாங்க. அந்த வகையில் தான் பார்த்தீங்கன்னா பள்ளிக்கல்வித்துறை வந்து அனைத்து மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர்களுக்கும் வந்து ஒரு சுற்றறிக்கை வந்து அனுப்பிச்சிருக்காங்க. அதில் என்ன தெரிவிக்கப்பட்டிருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பேருந்துகள் வாயிலாக பயணம் செய்து பள்ளிகளுக்கு செல்லக்கூடிய மாணவர்களை வந்து கண்காணிப்பதற்காக சிறப்பு அலுவலர்கள் வந்து நியமிக்கப்பட வேண்டும் அப்படிங்கிற வகையில் அதில் வந்து தெரிவிக்கப்பட்டிருக்கு. குறிப்பாக பார்த்தீங்கன்னா இது வந்து மாணவர்களினுடைய உயிர்களுக்கு மட்டும் ஆபத்து ஏற்படுத்துகிறது அப்படிங்கிறதையும் தாண்டி நிறைய வன்முறை சம்பவங்களும் இதன் மூலமாக வந்து நிகழ்ந்து வந்துட்டுருக்கு. ஏன்னா இந்த ஒரு படிக்கட்டில் தொங்கி வந்துட்டு இருக்கக்கூடிய இந்த ஒரு ஆபத்தான பயணமுறையானது மாணவர்களுக்கு எந்த அளவுக்கு ஒரு தீங்கு விளைவிப்பும் அப்படிங்கிற ஒரு விஷயம் அவங்களுக்கு தான் தெரியாமல் இருக்குமே தவிர மற்றவர்களுக்கு வந்து நல்லாவே தெரியும். அதனால வண்டியில் அந்த பேருந்தில் இருக்கக்கூடிய ஓட்டுநர்களும் சரி நடத்துனர்களும் சரி சில டைம் பார்த்தீங்கன்னா ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸை வந்து அதட்டுவாங்க. இந்த மாதிரி படிக்கட்டிலலாம் நின்று வரக்கூடாது, அது வந்து பெரிய விபத்துக்கு உள்ளாயிரும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சில அதட்டல் வந்து இருந்துட்டு இருக்கும். அப்படி அதட்டும் பொழுது ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கோபம் வர்றதும் அதனால நடத்துனரையும் ஓட்டுநரையும் வந்து தாக்குறதும் இந்த மாதிரியான வன்முறை சம்பவங்கள் கூட நிகழ்ந்து வந்துட்டு இருந்தது. இது எல்லாத்தையும் தடுக்க வேண்டும் அப்படிங்கிற அடிப்படையில் தான் இப்போ ஒரு சுற்றறிக்கையை பள்ளிக்கல்வித்துறை அனைத்து மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர்களுக்கும் அனுப்பி வச்சிருக்காங்க. இந்த மாதிரி படிக்கட்டுகளில் ஃபுட்போர்டு அடிச்சுட்டு அதாவது ஆபத்தான முறையில் பயணம் செய்து வந்துட்டு இருக்கக்கூடிய பள்ளி மாணவர்களை இந்த சிறப்பு அலுவலர்கள் அனைவருமே வந்து கண்டறிந்து அவர்களை அழைத்து வந்து குறிப்பாக பார்த்தீங்கன்னா படிக்கட்டுகளில் தொங்கிக் கொண்டு வந்து பயணம் செய்யறதா இருக்கட்டும் பொதுமக்களுக்கு ஊறு விளைவிப்பதாக இருக்கட்டும் இல்ல மாநகர பேருந்தினுடைய அந்த ஓட்டுநர் நடத்துனரை வந்து தாக்குதல்களாக இருக்கட்டும் இந்த மாதிரியான நிகழ்வுகளில் ஈடுபடக்கூடிய மாணவர்களை அனைவரையுமே அழைத்து வந்து அவங்களுக்கு கவுன்சிலிங் வழங்கிட வேண்டும் அப்படிங்கிற ஒரு உத்தரவும் கூட பிறப்பிக்கப்பட்டிருக்கு. இந்த ஒரு நடவடிக்கையை அடுத்தாவது மாணவர்கள் படிக்கட்டுகளில் வந்து தொங்கிக் கொண்டு பயணம் செய்வது வந்து தவிர்க்கப்படுமா அல்லது குறைக்கப்படுமா அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்புகள் வந்து இருந்துட்டு எவ்வளவு நடவடிக்கைகள் எடுத்தாலும் கூட தனிப்பட்ட முறையில் அவங்க எடுக்கக்கூடிய அந்த ஒரு முன்னெடுப்பு மட்டும்தான் வந்து இந்த ஒரு எல்லா பிரச்சனைகளுக்குமே வந்து ஒரு முற்றுப்புள்ளி நடவடிக்கைகள் எடுத்துக்கொண்டிருந்தாலும் கூட பள்ளி மாணவர்கள் இதை வந்து ஒரு தன்னுடைய அந்த இளம் வயதில் வந்து ஒரு கெத்து காட்டக்கூடிய விஷயமாக பார்க்கறதுனால இதை வந்து தடுக்கிறதுக்கு வேறு சில வழிமுறைகளையும் வந்து பின்பற்ற வேண்டும் அப்படிங்கிற மாதிரியான கோரிக்கைகளும் கூட முன்வைக்கப்பட்டு வந்துட்டு இருக்கு.